வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்ட் ஒனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 30 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பார்ட் வைஸாக குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். மக்கள் குறை தீர்க்கும் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகின்றது அப்படின்னா ஒவ்வொரு வாரத்தின் திங்கள் கிழமை வந்து கடைபிடிக்கப்படுது. மக்களாட்சி என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்னா ஹெரோடோட்டஸ். ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்வது என கூறியவர் வந்து ஆப்ரஹாம் லிங்கன். ஜனநாயகம் என்பது ஒரு அரசு முறையாகும், இதில் அனைத்து மக்களும் பங்கு பெறுகின்றனர் என கூறியவர் பேராசிரியர் ஷீலே. ஒரு கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் எது அப்படின்னா கியூபா மற்றும் சீனா. அதே மாதிரி அதாவது இரு கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து. பல கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் வந்து இந்தியா, பிரான்ஸ். தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் பெறுவது எப்படி அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% வாக்குகளை பெறும் கட்சி தான் வந்து தேசிய கட்சி என அங்கீகரிக்கப்படுகின்றது. தேசிய கட்சிக்கு இரு உதாரணம் தருகனா காங்கிரஸ் மற்றும் பாஜக. மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெறுவது எப்படி அப்படின்னா சட்டசபை தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்று குறைந்தபட்சம் 2 இடங்களை கைப்பற்றும் கட்சிகள் வந்து மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெறும். எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும் அப்படின்னா 18 வயது நிரம்பியவர்கள். எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னா 25 வயது. எதிர்கட்சி தலைவர் எதற்கு சமமான அதிகாரங்களை பெறுகிறார் அப்படின்னா ஆளுங்கட்சி அமைச்சர். தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா டெல்லியில. நிர்வாச்சன் சதன் என்று எதனை அழைப்பர் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை வந்து சொல்வாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3 நபர்களை கொண்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர். இந்திய தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எவ்வளவுனா 6 ஆண்டுகள். இந்திய தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றவர் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான அதிகாரம் பெற்றவர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்பவர் யார்னா குடியரசுத் தலைவர். இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடு அப்படின்னா 7வது பெரிய நாடு. இந்தியா மக்கள் தொகையில் எத்தனையாவது இடம் அப்படின்னா 2வது இடம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1950 ஜனவரி 26. உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கொண்டது வந்து இந்திய அரசியலமைப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது அப்படின்னா 35 வயது நிரம்பியவர்கள். குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பதவியை யார் மேற்கொள்வார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து மேற்கொள்வாங்க. தற்போது மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 545 பேர். தற்போதுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 245 பேர். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னா 12 உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் 30 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.